பற்றி வீடியோ. இப்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த செட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா சிஎன் வரும். சிஎனுங்கிறது நம்ம எவ்வளோ டைம் ஓடுறங்கிறது டைம் செட்டிங்கு. அடுத்து செட் பட்டன் மறுபடியும் அப்படினா சிஏ போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா AU01ங்கிறது அது அப்படி இருக்கலாம். லோ கரண்ட் நாங்கள் வந்து பதினாறாம் வச்சுருக்கிறோம், 10 ஹெச்பிங்க நேரம். இதை நம்ம வந்து குறைக்கிறது, இந்த மூணாம் படம் வந்து குறைக்கிறது, ரெண்டாம் படம் வந்து கூட்டுறது. 16 வச்சுருக்கிறோம். நான் ஹெட் பண்ண மறுபடியும் அமுக்குறேன். இது வந்து ஹை கரண்ட்டு, நாங்கள் வந்து 20 வச்சுருக்கிறோம், 10 ஹெச்பிங்கனால. இதை வந்து கூட்டுறது, மூணாம் படம் வந்து குறைக்கிறது. அடுத்து வந்து ஸ்டார் டாட்டா தேவையில்லை. லோ வோல்டேஜ் 350 வோல்ட் வச்சுருக்கிறோம், ஹை வோல்டேஜ் 500 வோல்ட் வச்சுருக்கிறோம். லோடு அதுக்கப்புறம் நம்ம வந்து செட்டிங்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. இந்த பேனலில் வந்து செட்டிங்ஸ் பண்ணுற மெத்தடு இது தான், ரொம்ப சிம்பிளி மெத்தடு பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் வச்சுருக்கோம். இதை நம்ம வந்து ஆட்டோவில் நம்ம போட்டோம்னா, ஆட்டோவில் போட்டோம்னா கரண்ட் வர்றப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஆன் ஆகும். ஒரு ஒரு மினிட் கழித்து அதுவே ஆன் ஆகும் உங்களுக்கு. அந்த ஆட்டோ எதுக்கு எப்போ யூஸ் பண்ணணும்னா, கரண்ட் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய மோட்டரை வந்து ஆன் ஆகி ஓடணும், ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க, அந்த பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஆட்டோ ஆப்ஷனை பயன்படுத்தி மோட்டரை நம்ம ரன் பண்ண வைக்கலாம். அப்புறம் நமக்கு வந்து எப்போ கரண்ட் வரும் தெரியும். அப்போ அது ஃபைட்டில் போய் நம்ம வந்து இந்த பேனலில் வந்து ஆட்டோ ஆப்ஷனை மாற்றி மேனில் மாற்றிக்கணும். ஏயோ ஆன் போட்டுருங்க. நம்ம ஓகே, இப்போ நம்ம ஆட்டோவில் என்னதுன்னா வருதாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மறுபடியும் வந்து ஆட்டோ வந்துட்டு நம்ம மேனில் மாற்றிக்கணும். ஓகே.